Hi students, today we are going to learn about a meter bridge. That is very important practical question also. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கலே மீட்டர் பிரிட்ஜ் தான். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு ஒன்று பார்த்தோம், ஓகேவா? அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் கிரிச்சாஃப்ஸ் லா சொன்னோம். திஸ் இஸ் தட் இஸ் மீட்டர் பிரிட்ஜ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் த தியரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் கிரிச்சாஃப்ஸ் லாஸ். கிரிச்சாஃப்ஸ் லாஸ் தியரிட்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி ஒரு கண்டிஷன் வந்து டெரைவ் பண்ணோம், தட் இஸ் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். அந்த பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கிரிச்சாஃப்ஸ் லான்னு சொல்ல முடியாது, ஆனால் இன்டெரக்டாக கிரிச்சாஃப்ஸ் லா உள்ள இருக்குது. ஏன்னா நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே மீட்டர் பிரிட்ஜில் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே டேரக்டாக நம்ம கிரிச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணவே இல்லை, ஓகேவா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் P/Q = R/Sன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு அன்னோன் ரெசிஸ்டரோட ஒரு ஒரு காயிலோட ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதோட ரெசிஸ்டிவிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல், இது தியரி கொஸ்டின்லேயும் இருக்கும், தென் ப்ராக்டிக்கலே இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? எஸ், திஸ் இஸ் த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்பீங்க, அதே தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏ அண்ட் சி இருக்குல்ல, இந்த எண்டை பிடிச்சு நான் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். அப்படி ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ பி கியூ தென் ஆர் எஸ் நடுவில் ஒரு கால்வனோமீட்டர். ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறோம், லீனியராக மாற்றியாச்சு. ஸோ லீனியர் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இங்கே இஎம்எஃப், நான் இங்கே லெக்லாஞ்சி செல்லுங்கிறதுனால எல்சின்னு போட்டிருக்கேன். இந்த லெக்லாஞ்சி செல்லோட இஎம்எஃப்பும் சை தான், நம்ம இஎம்எஃப்னாலே சை தான் எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சா. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆறு டேஸ் இருக்கு பாருங்க, இந்த ஆறு டேஸுக்கு பதிலாக ஒரு ஒயரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஒயர் இருக்கு பாருங்க, அது இந்த ஒயர் வந்து மேக்னடைன் ஒயர், தட் இஸ் அலாய். ஏன் அலாய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்க ஒரு லெக்லாஞ்சி செல்ல ஒரு பேட்டரியை டைரக்டாக அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஏக்கும் பிக்கும் அக்ராஸா. இங்கே வந்து நம்ம பாயிண்டோட நேம் மாற்றிட்டோம், இங்கே ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ இங்கே நான் ஏபிங்கிறது தான் லெட் ஆஃப் ஒயர். ஸோ இது மேங்கனின் ஒயர். அதே பிக்யூ இங்கே ஆர் எஸ்க்கு பதிலாக ஒரு ஒயர் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் அலாய். அலாய்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த அப்படிப்பட்ட அலாய் தான் எடுத்திருக்கோம். ஸோ அலாயோட ரெசிஸ்டிவிட்டி தட் இஸ் சாரி தட் இஸ் ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம், அது லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸ்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அலாய் ஏபி இருக்கு பாருங்க, அந்த மேங்கனின் ஒயர், அந்த மேக்னடிக் ஒயருக்கு அக்ராஸாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது அலாயிங்க போய் அதிகமாக ஹீட் ஆகாது. ஸோ ஆல்ஃபா வேல்யூஸ் லோ, ஏன்னா ஆல்ஃபா வேல்யூ லோவாக இருக்கிறதுனால, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி லோவாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அது இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகாது, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அலாய் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா, அதோட ஆல்ஃபா வேல்யூ லோவாக இருக்கும். ஏன் இங்கே வந்து ஆல்ஃபா வேல்யூ லோவாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஏக்கு பிக்கும் அந்த ஒயருக்கு அக்ராஸாகவே ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஒயரில் அப்படி டைரெக்டாக அக்ராஸாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் எல்லாமே அப்படியே உடனே இது வெளியே வந்து பேட்டரிக்குள்ளே வந்துடும். ஸோ தட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சர்க்கியூட் அப்படி ஆச்சுன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து காப்பர் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. காப்பர் ஒயரோட ஆல்ஃபா வேல்யூ வந்து தட் இஸ் ஹையாக இருக்கும், ஏன்னா அது ஹீட் ஆகாத அது ரெசிஸ்டிவிட்டி வேகமாக கூடும், ஏன்னா அது ஒரு மெட்டல். அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து லோவாக இருக்கும். இதில் வந்து அலாயிங்கிறதுனால ரெசிஸ்டிவிட்டி நார்மலாக கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு, இது வந்து சிங்கிற ஒரு ஸ்ட்ரிப்பு, தட் இஸ் காப்பர் ஸ்ட்ரிப், இங்கிற ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், தென் டிங்கிற ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப்பு, தென் ஒரு லென்த்தாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணுறோம், அதை தான் மீட்டர் பிரிட்ஜ் சொல்கிறோம். பாருங்களேன், இந்த இருக்கா, இதுதான் இதான் ஏ, அந்த லாஸ்ட் எண்டு வந்து பின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது, தட் இஸ் காப்பரில் இருக்கணும். நம்ம புக்கில் காப்பர் ஸ்ட்ரிப்புன்னு இருக்கும், இங்கே சில்வர் ஸ்ட்ரிப் தான் இருக்குது ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட்டில். தென் இந்த கேப் ஒன்னு, இது ஜி ஒன்னு சொல்லுவோம், இது கேப் டூ ஜி டூ, அதுதான் இங்கே கேப் ஒன் கேப் டூ அப்படின்னு சொல்லலாம். இந்த கேப்பில் தான் பிங்கிற ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும் போது நம்ம ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணுறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வயரோட வயர் தான், தட் இஸ் காயில் நம்ம சுட்டிக்கிறோம், ஓகேவா? ஏன்னா வயரை எப்படி சுற்றி வச்சிருக்கோமா. ஸோ இதுதான் காயில், ஓகே. ஸோ இந்த லென்த்து, இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, பின்னாடியே நம்ம அதில் ஒரு பிரிண்டராக கொடுத்துருப்பாங்க, 1 மீட்டர் வயர், அதோட திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திக்னஸ்லாம் நம்ம ஸ்க்ரூ கேஜை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்,
ஆனா இந்த பிராக்டிக்கல் திங்ஸ்ல அதுக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நாங்களே பிராக்டிக்கல் வேல்யூல கொடுத்துருவோம். ஓகேவா, அந்த வயரோட திக்னஸ் ஏன் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் தேவைப்படும், அதனால வந்து திக்னஸ் வந்து நம்மளே கொடுத்துருவோம். ஸோ இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த காயிலோட ஆர் இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இந்த மீட்டர் பிரிட்ஜை வந்து பிராக்டிக்கலா யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, கம்பாரிசன் மூலமா தான் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பாரிசன் தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம், பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் பார்த்தோமா, அதுல பி கியூ ஆர் ஒரு ஆர் இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சுன்னா அந்த எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா த்ரீ ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது ஃபோர் ரெசிஸ்டன்ஸ்ல த்ரீ ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சா தான் அது தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை டூ ரெசிஸ்டன்ஸ் தான் தெரியும் அப்படின்னா அந்த மிச்சருக்கு தெரியாத டூவை கம்பேர் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இங்கே ப்ராக்டிக்கல்குள்ள போயிடலாம். பாருங்க இந்த வயர்ல இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வரும். ஸோ இதில் ஏபி, அது ஏபி தான் ஏ பாயிண்ட், அது லாஸ்ட் எண்டு வந்து பி, இது ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம், லெக்லாஞ்சி செல். தட் இஸ் 1.5 ஓம் வோல்டேஜ் இருக்கிற ஒரு லெக்லாஞ்சி செல். 1.5 வோல்ட் தான் லெக்லாஞ்சி செல்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற நம்ம எவரடி பேட்டரி, டூரோ செல் பேட்டரி இருக்குல்ல, அது பேர் தான் லெக்லாஞ்சி செல். பட் நம்ம லேப்ல அதை வந்து ஏசி பவர் சப்ளைல இருந்து கரெக்டாக 1.5 வோல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், லெக்லாஞ்சி செல்னு நேம் எழுதி. நம்ம எவரடி பேட்டரிலாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. எப்பயுமே 1.5 வோல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம பேட்டரி யூஸ் பண்றோம். அது லெக்லாஞ்சி செல் ஒன்று. தென் அதுக்கப்புறமா இந்த பி அண்ட் கியூ, பிங்கிறது நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். தென் கியூ இருக்கு பாருங்க, இந்த கியூங்கிறது நோன் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம கம்பேர் பண்ண போறோம், ஏற்கனவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாக் வந்து பாருங்க, இந்த ஒரு ஒயிட்டா இருக்கும், ஜீரோக்கு நேரம் வச்சிருக்கிறோம், அப்படின்னா 0 ஓம் அப்படின்னு அர்த்தம், இன்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 1 ஓம். ஸோ இப்போ 1 ஓம், தென் 2 இன்ட்டு 1, ஸோ 2 ஓம், தென் 3 இன்ட்டு 1, ஸோ 3 ஓம். இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி நம்ம ஒரு ரீடிங் எடுத்து கடைசியில் கால்குலேஷன் வருவோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். தென் கால்வனோமீட்டர் பாருங்கள், இங்கே வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மீட்டர் பிரிட்ஜோட இந்த சென்டர் நாப் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த இதுல இருந்து நம்ம கால்வனோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், தென் ஒரு ஜாக்கி. ஸோ கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கால்வனோமீட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க கால்வனோமீட்டர்ல சென்டர்ல தான் வந்து அந்த ஓ, தட் இஸ் 0 இருக்கும், அது சென்டர்ல தான் வந்து 0 இருக்கும். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு 5 வரைக்கும் இருக்கலாம், அங்கே 5 வரைக்கும் இருக்கும். ஒரு சில கால்வனோமீட்டர்ல 3 இருக்கும், அந்த பக்கம் 3 இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ளக்ஷன் தான் கால்குலேட் பண்ண போறோம் கால்வனோமீட்டர்ல. இதுல வந்து மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இவ்வளவுதான் வேல்யூன்னு சொல்லி மெஷர் பண்ணி எடுக்க மாட்டோம், ஒன்லி டிஃப்ளக்ஷன் தான், லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம், தட் இஸ் கால்வனோமீட்டர். ஓகேவா, தென் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்லும் போது பாருங்க, ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதிலே ஹை ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி, இந்த தான் கட்டிட்டோம்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இதை நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கால்வனோமீட்டர் இருந்தாலே பக்கத்தில் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், பிகாஸ் கால்வனோமீட்டர் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான டிவைஸ், வெரி லோ கரண்ட் வந்தாலுமே இது டிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை ஹை கரண்ட் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரதான் 5 ஆம்பியர் கரண்ட். ஸோ நம்ம அந்த 5 ஆம்பியர் கரண்ட் வந்து வெரி லார்ஜ் கரண்ட். ஸோ 1 ஆம்பியர்னாலே கொஞ்சம் அதிகம் தான், 1 ஆம்பியர் கூட 5 ஆம்பியர் கம்பேர் பண்ணும், 5 ஆம்பியர் வெரி வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இதில் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் கரண்ட் தான் உள்ளே போகணும். ஸோ அப்படி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்தாலே இது டிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை ஹை ஆம்பியர் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் பக்கத்துலேயும் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, இதில் ஹை கரண்ட்டை வரவிடாது. ஓகே, தென் ஜாக்கி, ஜாக்கின்னு சொல்லுவோம், இதுதான் ஜாக்கி, ஒரு பென் மாதிரி தான் இருக்கும். இந்த வயர் கூட கனெக்ட் பண்ணி இந்த வயர்லேயே, தட் இஸ் இருக்கா, இதுலேயே நம்ம மூவ் பண்ணுவோம், சென்டர் இப்படியே வச்சு இப்படியே இதுலேயே மூவ் பண்ணுவோம். ஏன்னா அது காண்டாக்ட் ஆகும் பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுற, இப்படியே மூவ் பண்ணுறேன் என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறேன். அதாவது இந்த மீட்டர் வயர்ல இதோட 1 மீட்டர் வயருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் டேஸ், தட் இஸ் ஆர் டேஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ 1 மீட்டருக்கு ஆர் டேஸ் லென்த் அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர் இன்ட்டு அந்த ஆர் டேஸ். அப்போ ஒரு லென்த்து கொடுத்துட்டா அந்த லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ லென்த்தை தான் நான் வேரி பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே லென்த் அப்படி வேரி பண்ணுவேன். அப்போ கார்டன் பண்ணுற 0 டிஃப்ளக்ஷன் காட்டுதுன்னா பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம், பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கால்வனோமீட்டரில் 0 காட்டணும். இந்த சர்க்யூட்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சா பிறகு சர்க்யூட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டில் இந்த ஜாக்கி இங்கே வைக்கணும், அப்போ கால்வனோமீட்டரில் ஒரு ரைட் சைடு டிஃப்ளக்ஷன் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இந்த பக்கம் ரைட் சைடு காமிச்சிச்சு அப்படின்னா அதே ஜாக்கி எடுத்து இந்த லாஸ்ட் எண்டு வைக்கணும். அந்த லாஸ்ட் எண்டு வைக்கும்போது அப்படி லெஃப்ட் சைடு காட்டணும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து டிஃப்ளக்ஷன் காட்டணும் இந்த ரெண்டு எண்டையும் செக் பண்ணும்போது. அப்படி நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் எண்டில் வந்து டிஃப்ளக்ஷன் காமிச்சிச்சு அப்படின்னா
ஏதோ ஒரு சென்டர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் எங்கேயோ ஜீரோ காட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்படி இப்படியே நான் மூவ் பண்ணிட்டே போனேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஜீரோ காமிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ கால்வனோமீட்டர் வழியே கரண்ட் வரல, அதனாலதான் ஜீரோ காட்டுது. சோ ஐஜி இஸ் ஈக்குவல் ஜீரோ. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல பார்த்தோம்ல ஐஜி இஸ் ஈக்குவல் ஜீரோ. அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த லென்த் நம்ம L1 மெஷர் பண்றோம், இந்த லென்த் L2 மெஷர் பண்றோம். ஓகேவா? அந்த லென்த் மட்டும் மெஷர் பண்ணிட்டு நமக்கு தான் 1 மீட்டர் லென்த்துக்கு வந்து ஆர் டேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பி பை கியூ இஸ் ஈக்குவல் ஆர் பை எஸ் அப்படின்னா அந்த L1 மீட்டருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஆர் டேஸ் தட் இஸ் L1 பதிலாக AJ AJ. ஸோ ஆர் டேஸ் AJ தென் இங்கே JB தட் இஸ் L2 அப்படின்னா அந்த இதுக்கு அக்ராஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் டேஸ் JB. அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலா ஆர் இருக்கணும், தென் எஸ் இருக்கணும். இந்த ஆர் வந்து இந்த ஏஜே தான், ஏஜே லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ் தான் ஆரை ரீப்ளேஸ் பண்ணுது. தென் JB இருக்குல்ல, அந்த JB லென்த்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ தட் லென்த் இஸ் ஆர் தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு தட் எஸ் வேல்யூ. ஸோ எஸ் பதிலா இந்த வேல்யூ இருக்குது. ஓகேவா? எஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. தென் ஆர்எஸ் ஈக்குவல்னால அதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஏஜே பை JB therefore AJ is equal to L1 and JB is equal to L2, P by Q is equal to L1 by L2 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? தென் P is equal to, எனக்கு P தான் அன்னோன் வேல்யூ, Q வேல்யூ எனக்கு தெரியும். எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் எவ்வளோ ஓம்னோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு 5 ஓம்ஸ் நேரம் வச்சுட்டேன். வச்சுட்டு நான் பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அப்படியே மூவ் பண்ணி எந்த இடத்துல வந்து ஜீரோ காட்டுது அப்படின்னா பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பேலன்ஸ் கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணுவோம் L1 அட் L2. இது ஆக்சுவலா 1 மீட்டர் லென்த் வயர். ஏன்னா கவர்மெண்ட் இந்த மீட்டர் பிரிட்ஜில் பாருங்க ஒரு ஸ்கேல் ஒன்று பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு 1 மீட்டர் ஸ்கேலை வந்து இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்கேலை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் அது. ஸோ தட் மீன்ஸ் 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு L1 வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் அப்படின்னா L2 இஸ் ஈக்குவல் 60 சென்டிமீட்டர். அப்படி ஈஸியாக L1 L2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ பி வேல்யூ தெரியாது, கியூ தெரியும். அப்படின்னா கியூ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த L1 L2 நம்ம மெஷர் பண்ணிட்டோம் இந்த அப்பாரட்டஸில். ஸோ ஈஸியாக பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன்னா இந்த எண்டில் தான் பாருங்களேன் இந்த காப்பர் ஸ்டிப்ல தான் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கோம், சால்டரிங் பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ள வந்து இங்கே சால்டரிங் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரூ போட்டு. ஒரு இந்த எண்டுலலாம் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆச்சுன்னா, ஏன்னா ஒருவேளை நாளாகி அழுக்கு கூட இருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஏதோ ஒரு எண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம எண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த கனெக்ஷன் மூலமாக சால்டரிங் மூலமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த கியூ எடுத்து இங்கே போடணும், பி எடுத்து அங்கே, அந்த ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் ரீடிங் எடுக்கணும். இதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நோன் ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் வந்துடும், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து அந்த எண்டில் போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு தட் இஸ் இன்டர்சேஞ்சு சொல்லுவோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அதே செட் ஆஃப் ரீடிங் எடுக்கணும். இந்த பாக்ஸில் வந்து 1 ஓம் வச்சு ஒரு ரீடிங்கும், அடுத்து 2 ஓம் வச்சு ஒரு ரீடிங், 3 ஓம் வச்சு அப்படிமா எந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம L1 கண்டுபிடிச்சிட்டு L1 தெரிஞ்சா போது L2 ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் த ஃபைனல் வேல்யூ. ஓகேவா? தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பி, அதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இதோட ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த காயிலோட லென்த் இதுவே 1 மீட்டர், பின்னாடி 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காயில் கொடுத்தாலும் அது 1 மீட்டர் தான், ஒரு சிலதுல ஸ்டிக்கர் இருக்காது. ஸோ 1 மீட்டர் வயர். தென் இதோட திக்னஸ் ஒரு ஸ்க்ரூ கேஜை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக அது பின்னாடி என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டயாமீட்டர் வந்து 0.52 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு டயாமீட்டர், ஏன்னா இந்த வயர்னாலே லென்த்தாக இருக்குது. அந்த லென்த் ஆஃப் த வயரில் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் வயர் வச்சுக்கோங்களேன். இந்த லென்த் தட் இஸ் இந்த லென்த் ஆஃப் வயர்னாலே இந்த சிலிண்ட்ரிக்கலாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம திக்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா தட் இஸ் டயாமீட்டர், டயாமீட்டர் ஆஃப் த வயர். டயாமீட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை 2 டிவைட் பண்ணி ரேடியஸ் கிடச்சிருமா. நமக்கு ஏன் ரேடியஸ் வேணும் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரேடியஸ் வேணும். பிகாஸ் ரெசிஸ்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பொதுவாக நம்ம தெரியும் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் டு ஏரியா ஆஃப் த வயர் சொல்லியிருக்கோம், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர் இஸ் ப்ரொபோசல் டு L/A. ஸோ ஈக்குவல் டு போடும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தட் கான்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் எல், சாரி ரோ. ஓகேவா? தட் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோ. தப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. ஸோ நம்ம ரெசிஸ்டிவிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இங்கே வந்துருச்சுன்னா R/A. ஸோ இந்த ஏக்கு பதிலாக தட் இஸ் ஏரியா. அப்படின்னா இங்கே வந்து வயர்னாலே ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும், ஏன்னா சிலிண்டர்னாலே அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து கண்டிப்பாக சர்க்கிள் தான். தப்போ பயார் ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் த ரேடியஸ், அந்த ரேடியஸுக்கு தான் இதோட டயாமீட்டரு நமக்கு தேவை. ஏன்னா அந்த டயாமீட்டர் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரூ கேஜ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நான் இங்கேயே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஆர் வேல்யூ தெரியும், பயார் ஸ்கொயர்
மூலமா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் லென்த் 1 மீட்டர். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர் பதிலாக நான் பி, ஏன்னா இந்த கொஸ்டின்ல பிங்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஆன்சியன் டைம்ல வந்து சயின்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கும்போது இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வயரோட ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மல்டிமீட்டர்னு ஒன்று இருக்கு. திஸ் இஸ் த மல்டிமீட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வோல்டேஜ், கரண்ட்டு, நிறையா பர்பஸ் யூஸ் ஆகிறதுனால தான் இது பேர் மல்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஈஸியாக ரீட் பண்ணி நீங்கள் ஓனாகவும் எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.